Hi friends, we will see Rolle's theorem. This is the Rolle's theorem definition. We will see the definition of meaning. If a real valued function f is continuous on closed interval a, b and differentiable on open interval a, b f and f of a equals f of b, then there exists a c in open interval a, b such that f dash of c equals 0. சரி ஓகே இந்த டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நமக்கு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னு என்னென்னு மீனிங் தெரியணும், கண்டினியூஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல்னு என்னென்னு தெரியணும், ஓப்பன் இன்டர்வல் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் பின்னு என்னென்னு தெரியணும், அப்புறம் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல்ஸ் ஜீரோ எப்படி வந்ததுன்னு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளுக்கு டெஃபினிஷனோட மீனிங் கிளியராக புரியும். சரி ஓகே, ஃபஸ்ட் நம்ம க்ளோஸ்டு இன்டர்வல்னால் என்னென்னு பார்க்கலாம். க்ளோஸ்டு இன்டர்வல் 1,5 அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டான 1 வரும், எண்டிங் பாயிண்ட்டான 5 வரும். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் 1, அப்புறம் நடுவில் இருக்க நம்பர்ஸ் 2, 3, 4, 5 வித் எண்டிங் பாயிண்ட். இதே ஓப்பன் இன்டர்வல் 1,5 அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வராது, எண்டிங் பாயிண்ட்டு வராது, நடுவில் இருக்க நம்பரான 2, 3, 4 மட்டும்தான் வரும். இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியம். அடுத்தது ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன். ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இதான் வந்து ரியல் செட்டு. இப்போது நான் ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கிறேன். இந்த எக்ஸோட வேல்யூவை வந்து நான் ரியல் நம்பர்ஸ்லேருந்து நான் எக்ஸுக்கு ஒரு வேல்யூ எடுத்தேன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஓகே, அடுத்தது வந்து கண்டினியூஸ்னால் நமக்கு என்னன்னு தெரியணும். இப்போது என்கிட்ட ஒரு பால் இருக்குது, அந்த பாலை நான் வந்து இங்கேருந்து இங்கே தூக்கி போடுறேன். அப்போ வந்து எனக்கு ஒரு கர்வாக ஃபார்ம் ஆகும். இந்த கர்வோட எல்லா பாயிண்ட்லேயுமே அந்த பால் வந்து ட்ராவல் ஆகிருக்கும். இதே வந்து இந்த பால் நம்ம தூக்கி போட்டதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகி மறுபடியும் இன்னொரு இடத்துலேருந்து அந்த கர்வ் வந்து கட் ஆகி மறுபடியும் எண்டிங் பாயிண்ட்டுக்கு போடுச்சுன்னா இது கண்டினியூஸ் கிடையாது. அந்த கர்வோட டைரெக்ஷனில் அது கம்ப்ளீட்டாக போயிருக்கணும், அப்போ தான் அது வந்து கண்டினியூஸ். ஓகே, இப்போது இந்த பால் ஸ்டார்ட் ஆன பாயிண்ட், நான் தூக்கி போட்ட பாயிண்ட்டை ஏன்னு எடுத்துக்கிறேன், அது கீழே விழுந்த பாயிண்ட் அது வந்து எண்டிங் பாயிண்ட்டை பின்னு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த கர்வில் கம்ப்ளீட்டாக பால் வந்து ட்ராவல் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸ் இன் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏகமாபி. ஏன் க்ளோஸ்டு இன்டர்வல் ஏகமாபி அப்படின்னா எனக்கு ஏ பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி பி பாயிண்ட் வரையும் எனக்கு கண்டினியூஸாக இருக்குது. ஸோ எனக்கு ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட்டான ஏவும் இன்க்ளூட் ஆகுது, எண்டிங் பாயிண்ட்டான பியும் இன்க்ளூட் ஆகுது. ஸோ நான் இதில் வந்து க்ளோஸ்டு இன்டர்வல் போட்டால் மட்டும்தான் எனக்கு ஏவும் வரும் பியும் வரும். இதே நமக்கு வந்து நடுவில் வந்து எங்கேயோ ஸ்ட்ரக் ஆனாலோ அல்லது கண்டினியூஸ் கர்வ் ஃபார்ம் ஆகலைனாலோ அது வந்து நம்ம கண்டினியூஸ்னு சொல்லவே முடியாது. ஓகே, அடுத்து நம்ம டிஃப்ரென்ஷியபிளை வந்து நம்ம ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் இதே மாதிரி நம்ம போனதோட சொன்னோம், அதே பால் கான்செப்ட் தான். இப்போ நான் தூக்கி போடுற பால் வந்து ஒரு கர்வாக ஃபார்ம் ஆகி எண்டிங் பாயிண்ட்டுக்கு போகுது. இப்போது இந்த பாயிண்ட்டில் பால் வந்து எந்த பொசிஷனில் இருக்கணும், அதோட அதுக்கு ஒரு ஸ்லோப் இருக்கு இல்லையா, அந்த ஸ்லோப் எப்படி இருக்கும், ஒரு சாய்வாக இருக்கும். சேம் இதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கும் ஸ்லோப் வந்து ஒரு சாய்வாக இருக்கும். அதாவது ஜஸ்ட் இமேஜின் நம்ம வந்து இதே பொஷன் இதே ஸ்லோப்பில் வந்து நம்ம வந்து நிற்கிறோம். அப்போ அப்படி நின்னோம்னா நம்ம சாஞ்சி நிற்கிறத அடுத்தோம், அப்போ கண்டிப்பாக கீழே விழுந்துருவோம். ஏன் கீழே விழுகிறோன்னா இங்கே நம்மளுக்கு எம்னு ஒன்று இருக்குது, அதாவது ஸ்லோப்புன்னு இருக்குது, அதனால தான் நம்ம கீழே விழுகிறோம். இந்த பக்கத்து இதே மாதிரி தான், இதே பொஷனில் நம்ம நின்னாலும் கண்டிப்பாக கீழே விழுந்துரும், ஏன்னா அங்கே ஸ்லோப் இருக்குது. எப்பெல்லாம் நமக்கு ஸ்லோப் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்மளால் எஃப் டேஷ் யூஸ் பண்ண முடியும். அதாவது எங்கெல்லாம் ஸ்லோப் இருக்கோ அங்கெல்லாம் நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகே, பட் வாட் அபவுட் இந்த பாயிண்டில், இந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா நான் தூக்கி போடுற பால் வந்து மேக்ஸிமமாக ஒரு பாயிண்ட்டுக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறமா மறுபடியும் கீழே விழுகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மேக்ஸிமம் பாயிண்ட்டில் வந்து அதோடய ஸ்லோப் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இருக்கிற ஸ்லோப் எல்லாமே டவுன்வோர்ட்ஸாக இருக்கும். ஸோ இந்த ஸ்லோப்பில் வந்து எம்மோட வேல்யூ ஜீரோ. ஏன்னா இப்போது இதே பொசிஷனில் நம்ம வந்து இருக்கோம், இந்த பொசிஷனில் வந்து நம்ம இது வந்து நம்ம ஸ்லீப்பிங் பொஷன், இந்த பொஷன் நம்ம சாய்வாக இருக்குன்னு சொல்ல முடியுமானா முடியாது. ஏன்னா நம்ம கீழெலாம் விழுக மாட்டோம், ஏன்னா இந்த இடத்துல ஸ்லோப்புன்ற ஒன்று ஜீரோவாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஸ்லோப் இருக்குது பட் அது ஜீரோவாக இருக்குது. ஸோ ஸ்லோப்பு ஜீரோவாக இருந்தால் நமக்கு கிடைக்கிற எஃப் டேஷும் ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டான இந்த பாயிண்ட்டுக்கும் எண்டிங் பாயிண்ட்டுக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரையும் ஸ்லோப் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதாவது
இந்த மாதிரி இந்த ஒய் ஆக்சிஸ் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி இந்த பொசிஷனில் வந்து நம்ம ஸ்டாண்டிங் பொசிஷனில் வந்து நம்ம ஸ்லோப் இருக்குன்னு சொன்னோன்னா சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம நிற்கும்போது நிற்கிறோன்னு சொல்லுவோம், சாய்வோம் நிற்கிறோன்னா சொல்ல மாட்டோம். ஸோ எப்போ வந்து ஒரு ஸ்லோப் வந்து ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கோ அப்போ வந்து ஸ்லோப்புன்ற ஒரு கான்செப்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதாவது ஸ்லோப் வந்து நாட் எக்ஸிஸ்ட். எப்போல்லாம் ஸ்லோப் இல்லையோ அப்போல்லாம் நம்மளுக்கு எஃப் டேஷும் கிடையாது. பட் ஆனால் இந்த பாயிண்ட் எல்லாத்துலேயுமே ஸ்லோப் வந்து இருக்குது. ஆனால் ஒய் எக்ஸ் ஆக்சஸ்க்கு பேரலாக நம்மளுக்கு ஸ்லோப் இருந்துச்சுன்னா அது ஜீரோவாக இருக்கும். ஆனால் ஸ்லோப் இருக்கும் பட் ஜீரோவாக இருக்கும். ஒய் ஆக்சஸ்க்கு பேரலாக ஸ்லோப் இருக்கும்போது மட்டும் நமக்கு ஸ்லோப்புன்ற ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போது இது எல்லா கான்செப்டையும் ஒரே இதில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்டான ஏ பாயிண்ட்டுக்கு எனக்கு ஸ்லோப் கிடையாது, அதே போல் எனக்கு எஃப் டேஷும் கிடையாது. ஏன்னா அது வந்து எனக்கு ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது அதோட ஸ்லோப். இதே இந்த பொசிஷனுக்கு எனக்கு ஸ்லோப் இருக்குது, ஸோ எஃப் டேஷ் இருக்குது. இங்கேயும் எனக்கு ஸ்லோப் இருக்குது பட் அது ஜீரோவாக இருக்குது, எனக்கு எஃப் டேஷும் ஜீரோவாக இருக்குது. சேம் கான்செப்ட் தான் இங்கேயும், இங்கேயும் வந்து எனக்கு அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஸோ எனக்கு எம்மும் கிடையாது, எஃப் டேஷும் கிடையாது. ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ஸ்லோப்பும் இல்லை, எஃப் டேஷும் இல்லை, எண்டிங் பாயிண்ட்டுக்கும் இல்லை. பட் ஆனால் நடுவில் இருக்க பாயிண்ட்ஸான இந்த மூணு பாயிண்ட்டுக்கும் எனக்கு எம்மும் இருக்குது, எஃப் டேஷும் இருக்குது. ஸோ நான் எப்படி சொல்லலாம்னா, டிஃப்ரென்ஷியபிள் அட் ஓப்பன் இன்டர்வல் ஏகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு வராது, எண்டிங் பாயிண்ட்டு வராது, நடுவில் இருக்க பாயிண்ட்ஸ் தான் வரும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸ் சொல்லும்போது க்ளோஸ்டு இன்டர்வல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு டெஃபினிஷனில் இருக்க ஒவ்வொரு வேர்ட்ஸோட மீனிங்கும் நமக்கு தெரியும். இப்போ நம்ம டெஃபினிஷனில் என்ன தான் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நான் சொன்ன மாதிரி ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எடுத்துருக்குறாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து ஏ பாயிண்ட்லேருந்து பி பாயிண்ட் வரை கண்டினியூஸாக இருக்குது. க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏக்கமா பியில் கண்டினியூஸாக இருக்குது. அதே போல் ஓப்பன் இன்டர்வல் ஏக்கமா பியில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் இல்லாமல் இந்த எஃப் ஏன்ற பாயிண்ட் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. எஃப் ஆஃப் ஏன்றது ஒய்யில் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் எஃப் ஆஃப் ஏ. இப்போ இந்த எஃப் ஆஃப் ஏவும் சரி, இந்த எஃப் ஆஃப் பியும் சரி, ஒய் ஆக்சஸில் சேம் பாயிண்ட்டில் தான் டச் ஆகிருக்கு இல்லையா. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்னா, எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட பாயிண்ட், அதோட லைன் வந்து ஒய் ஆக்சஸில் சேம் பாயிண்ட்டில் டச் ஆகிருக்கிறதுனால நான் எஃப் எஃப் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் பின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அதோட மேக்ஸிமம் பாயிண்ட்டு, லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமம்ன்றது எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டில் வந்து அந்த பாயிண்ட் நம்ம சீன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாயிண்ட்டோட ஸ்லோப் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்லோப் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா, அதோட எஃப் டேஷும் ஜீரோ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா, அந்த லோக்கல் மேக்ஸிமம் பாயிண்ட்டோட டிஃப்ரென்ஷியபிள் எஃப் டேஷ் வந்து ஜீரோவாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னா, எஃப் ஆஃப் ஈக்குவல்ஸ் எஃப் ஆஃப் சேம் லைனில் ஒய் ஆக்சிஸில் டச் ஆகிருக்கும்போது அதோட லோக்கல் மேக்ஸிமமோட டிஃப்ரென்ஷியபிள் வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ இதான் ரூல்ஸ் தீரமோட டெஃபினிஷன். இதே வந்து மீன் வேல்யூ தியரமில் வந்து இந்த எஃப் ஆஃப் ஏவி எஃப் ஆஃப் பியும் ஒரே லைனில் இருக்காது, வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அதுவும் இதே கான்செப்ட் தான். பை.